இந்திய பகுதிக்குள் தவறுதலாக நுழைந்துவிட்ட சீன வீரரை பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் என சீன ராணுவம் கோரிக்கை வைத்துள்ளது. இந்திய சீன எல்லையில் இருதரப்பு பாதுகாப்பு படைக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது. இதன் காரணமாக எல்லையில் இரண்டு நாடுகளும் தொடர்ந்து ராணுவத்தை குவித்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை தாண்டி நுழைந்த சீன வீரர் ஒருவரை கைது செய்துள்ளதாக இந்திய ராணுவம் நேற்று அறிவித்தது. லடாக்கில் இருக்கும் பாங்காங் ஏரியின் தெற்கே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் இதுகுறித்து சீன ராணுவத்திடம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்தியா கூறியிருந்தது. இந்த நிலையில் சீன ராணுவத்தின் செய்தி நிறுவனமான பிஎல்ஏ டெய்லி இதுகுறித்து செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் வெள்ளிக்கிழமை எல்லைப்பகுதியில் பணியில் இருந்த சீன வீரர் ஒருவர் காணாமல் போனதாக தெரிவித்துள்ளது. இது குறித்து இந்திய தரப்பிற்கு தெரிவிக்கப்பட்டதாகவும் அதைத் தொடர்ந்து இந்திய ராணுவம் காணாமல் போன சீன வீரரை கண்டுபிடித்ததாக தங்களுக்கு பதில் அனுப்பியதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மூத்த அதிகாரிகளிடம் இருந்து வரும் அறிவுறுத்தல்களின்படி சீன வீரர் திருப்பிக் கொடுக்கும் நடைமுறை கடைபிடிக்கப்படும் என்றும் இந்திய தரப்பு கூறியதாக பிஎல்ஏ டெய்லி செய்தி வெளியிட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட அந்த வீரரை இந்திய அதிகாரிகள் உடனடியாக சீனாவிடம் பத்திரமாக ஒப்படைக்க வேண்டும் என்றும் எல்லைப்பகுதியில் அமைதியை இரண்டு நாடுகளும் கூட்டாக பராமரிக்க வேண்டும் என்றும் பிஎல்ஏ டெய்லியில் வெளியாகியுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் இருதரப்பு வீரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் சுமார் 20 இந்திய வீரர்கள் கொல்லப்பட்டனர். அதேபோல சீன தரப்பிலும் பெருமளவில் உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக செய்திகள் வெளியானது. இந்த சம்பவம் அப்போது எல்லையில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது.